பர்சனல் டைமில் அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி அது அந்த அந்த சாங் அதாவது அந்த க்ரூ எனக்கு ப்ராமிசிங்காக தெரிஞ்சுதுன்னா அதுக்குன்னு டைம் ஒதுக்கி தனியாக நான் டைமில் அந்த பாடல்கள் கேட்பேன். அதில் இந்த பாட்டு ஓகே ஆகும், இந்த பாட்டு ஹிட் ஆகும், இந்த பாட்டு வேலைக்கு ஆகாது அப்படி எனக்குனாலே ஒரு கேல்குலேஷனுக்கு வருவேன். அப்புறம் பாட்டு ரிலீஸ் ஆன பிறகு பல படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு ரீச் இருக்குன்னு பார்ப்பேன். என்னுடைய ஒப்பீனியனும் அசம்ஷனும் ஆடியன்ஸினுடைய பல்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன் நான். அப்படி வந்து இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் அப்போ நான் டீசரையும் சாங்ஸையும் கேட்டு எனக்கு இந்த படத்தை பார்த்துடணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் பயங்கர ஹெக்டிக்காக இருக்கேன் என்னுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால அப்பயும் டைம் கிடச்சி சார் தனஞ்சன் சார் கூப்பிட்டாங்க சார். இம்மீடியட்டாக போயிட்டு கியூப்பில் பார்த்தோன்னா படம் பயங்கர க்ரிப்பிங்காக பிகினிங் டு எண்ட் வரைக்கும் அப்படி இருந்தது, அவ்வளோ உழைச்சிருந்தாங்க. ஓகே இந்த படம் டிக்கெட்டா அப்படின்னு நினச்சேன் நான். இதுக்கப்புறம் மேஜிக் லேண்டரில் மறுபடியும் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு எகெயின் போய் பார்க்குறேன். இப்போ ஃபேமிலியோட பார்க்குறேன், எனக்கு அது சேம் இம்பேக்ட் கிடச்சிது. செகண்ட் டைமும் பார்க்குறப்ப அந்த இம்பேக்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ கிடச்சிது, என் ஒய்ஃப்ட்டையும் குழந்தைகிட்டையும் கேட்டேன், நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்பையும் எனக்கு திக் திக் தான். ஏன்னா ஆடியன்ஸ்னு ஒருத்தர் இருக்கானே ராட்சசன், அவன் சொல்லணுமே. ஸோ ஒரு க்ரூ மெம்பர் மாதிரி அன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் 5:30 ஷோ ஜிகேயில். அதுக்காக நம்ம க்ரூ மெம்பர்ஸ் எப்படி வெயிட் பண்ணுவாங்களோ அப்படி வெயிட் பண்ணுறது, என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஸோ அங்கேருந்து ஒவ்வொரு தகவலாக வர ஆரம்பிச்சேன், பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா ரெண்டு விஷயம், அதில் பர்சனல் இது நான் என்ன கரெக்டான பல்ஸில் இருக்கேனா, நான் ஆடியன்ஸ் பல்ஸோடு நான் ஒத்து போகிறேனா அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு படம், அவ்வளோ உழைச்சிருந்தாங்க இந்த படம் ஹிட் ஆகணுமே அப்படிங்கிற நம்ம ஒரு ஏக்கம். அப்படி ஹிட் ஆனதில் இந்த எனக்கு பயங்கர சந்தோஷம். நான் ஆடியோ என்ன ஆடியோ ரிலீஸில் பேசுனது உண்மையாக இருக்குது. அதை ஏற்படுத்தின மக்களுக்கும் மீடியாவுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ.